கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருப்பற்றியூர் தியாகராஜ சுவாமி உடல்நிலை வடிபிடிக்கம்மன் திருக்கோவிலில் கல்யாண உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கல்யாண கோலத்தில் பச்சை பட்டுடுத்தி கல்யாண சுந்தரரும் திரிபுர சுந்தரி தாயாருக்கும் திருமண வைபவங்களான ஹோமம் வளர்த்தி, காப்பு கட்டி, மாலை மாற்றி மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. திருக்கல்யாணத்தை காண திருப்பற்றியூர் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்ததால் பக்தர்கள் வசதிக்காக அடிப்படை வசதிகளும் கோவில் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இளம் விவசாயி சுப்கரன் சிங் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும், மத்திய அரசின் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்தும் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு ஐக்கிய விவசாயிகள் கூட்டு இயக்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் டெல்லி நோக்கி டிராக்டரில் செல்லும் போராட்டத்தின் போது 21 வயதான சுப்கரன் சிங் எனும் இளம் விவசாயி போலீசாரால் சுடப்பட்டு உயிரிழந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சி பட்டில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை வசதியின்றி அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். ஊராட்சி மன்ற தலைவராக தாரா சுதாகர் பொறுப்பேற்றதுடன் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட கவுன்சிலர் காயத்ரி அன்புச்செழியன் தனது நிதியிலிருந்து ரூபாய் 18,77,000 மதிப்பில் புதியதாக தார் சாலை அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் SRL இதயவர்மன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சாலையை ஆய்வு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் தென்னரசு தலைமையில் 2வது நாளாக வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டன. இதேபோன்று மாவட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம், தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய தாலுகா அலுவலகங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வருவாய் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வருவாய் அலுவலக பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டா மாறுதல் சான்றுகள் பெற வருவாய் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களை மட்டும் வைத்து தேர்தலை நடத்தக்கூடாது, மாறாக அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களோடும் ஒப்புகை சீட்டை பெறும் இயந்திரமும் இணைக்கப்பட வேண்டும், இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து ரோட்டரி சங்கங்கள், திருவனந்தபுரம், கிம்ஸ் மருத்துவமனை இணைந்து சர்க்கரை நோய் மற்றும் தொற்று வியாதிகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது.
நாகர்கோயில் அண்ணா விளையாட்டு அரங்கிலிருந்து பேரணியாக புறப்பட்டு நாகர்கோவில் தடிப்பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தனர். இந்த பேரணியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள், மருத்துவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். பின்னர் தடிப்பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் சர்க்கரை நோய் மற்றும் தொற்று வியாதிகள் குறித்து மருத்துவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேசினர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இதனை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றக் கூறிய நிலையில் அங்கு திரண்ட அதிமுகவினர் உடனடியாக மாநகராட்சி அலுவலகத்தில் கடலூர் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது ஆளும் கட்சியை சார்ந்த திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர்களும் நீதிமன்ற உத்தரவை மீறி பேனர் வைக்கும் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தாங்கள் வைத்த பேனரை அப்புறப்படுத்த நினைக்கும் மாநகராட்சி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மனு அளித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு பாஜக அரசு சதி செய்கிறது என்ற ஐயம் நாடு முழுவதும் மக்களிடையே எழுந்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற பொது தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்றும் 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணிதான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விசிகாவினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்கள் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சிஐடியு தொழிற்சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் ரங்கநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2 ஆண்டுகள் பணி முடிந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து ஊராட்சி நகராட்சி மூலம் நேரடியாக ஊதியம் வழங்கிட கோரியும், பெரம்பலூர் நகராட்சியில் அனைத்து வார்டுகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்திட கோரியும், சிமெண்ட் சாலைகளை சீரமைத்திட வெண்டர் கமிட்டி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி காவிரிப்பட்டினம் ஒன்றியம் பாலேக்குழி கிராமத்தில் 24ஆம் ஆண்டு மாபெரும் மெருதுபடும் விழா நடைபெற்றது. விழாவில் கிருஷ்ணகிரி, சூளகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 350 எருதுகள் பங்கேற்கின்றன. இதில் 160 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு எருதுகளின் உரிமையாளர்களுக்கு 1 பரிசாக 1,00,000, 2 பரிசாக 75,000, 3 பரிசாக 60,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.